ಸನ್ಮಾರ್ಗದ ಸೂರೀಂದ್ರ ಗುರುವರ್ಯ ಪದಾಂಬುಜಾಂ ನವನೀತ ನಟೋತ್ತಮ ಸಾಂ ಕೃಪಂತಿ ಶ್ರೀ ಹನುಮಃ ನಮಸ್ತ ಭಾಯಿ. நேற்றைய தினம் நாம் பார்த்தது எம்பெருமானும் பிராட்டியும் அற்புதமா இருந்த சேத்தியில கரதுஷ வதம்லாம் நடந்ததுக்கு அப்புறம் பிராட்டி வந்து எப்படி எம்பெருமான கடாலிங்கனம் பண்ணி கொண்டாள் அப்படிங்கிற இடத்துல விடைபெற்றோம். அதுக்கு மேல சுவாமி தேசிகன் அனுபவிக்கிற சரித்திரம், மாரீச்சன் எப்படி வந்து சேர்ந்தான் அப்படிங்கிறது, இந்த விஷயம் எல்லாம் எப்படி நடந்தது, எதனால நடந்ததுன்னு நம்மளுக்கு எல்லாம் நல்லா தெரியும். அது நம்மளுக்கு தெரியும்னு சுவாமிக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனால அவர் சூர்பனகைய பத்தியெல்லாம் ஒன்றும் சொல்லல. முதல்ல சூர்பனகை வந்ததுனாலதான் இந்த கரதூஷண திரிசிரஸ் 14,000 ராட்சசர்கள் இவாள்னா வதம் செய்யப்பட்டார்கள். சூர்பனகைக்கு ஏற்பட்ட துயரத்தினால முதல்ல அவள் கரன் கிட்டக்க போனாள். கரன்னால எதுவும் நடக்கலன்னு உடனே ராவணன் கிட்டக்க அவள் போக, ராவணன் மாரீச்சனுடைய உதவியை நாடினான். மாரீச்சனை மாயா மிருகமாக போக வச்சு எப்படியாவது சீதா பிராட்டியை அபகரிக்கணும் அப்படின்னு தீர்மானிச்சு மாயா மிருகமான மாரீச்சனை அனுப்புறான். அத வர்ணிக்கிறார் சுவாமி. மாரீச்ச மாயா மிருக சர்ம பரிகர்மித நிர்பர தர்பாஸ்தரணா. மாயா மாயாவியான மாரீச்சன் வந்து சேர்ந்தான் மிருகமாக. மாயாவி மாயை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துல சுவாமி ராமானுஜர் நிச்சயமாக சொல்றது மாயை அப்படிங்கிற சப்தத்துக்கு ஆச்சரியம்னு பேரு. ஆச்சரியமான தோலை உடையதான மாரீச்சன் அங்க வந்து சேர்ந்தான். அந்த தோலை உடைய மாரீச்சனை எம்பெருமான் ராமன் துரத்தினார், அடிச்சார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு நம்மளுக்கு எல்லாம் தெரியும். அதுக்குள்ள ராவணன் சீதையை தூக்கிட்டு போயிட்டான். லக்ஷ்மணர் தேடி வரார் ராமன். அப்போ ராமன் கையில அழகான இந்த ஸ்வர்ணமயமான மாரீச்சனுடைய தோல் இருந்துதான். ஏன்னா சீதா ஆசையா கேட்டிருக்கா, எனக்கு அந்த ஸ்வர்ண மான் வேணும்னு கேட்டிருக்கா. அத உயிரோட பிடிக்க முடியலைன்னாலும் அதனுடைய தோலையாவது கொண்டு போலாம் அப்படின்னு நினைச்சிட்டு கொண்டு போறாராம். பார்த்தா அவளை காணும். ஆனா அந்த தோலை என்ன பண்ணினார் சுவாமி அப்படின்னு நம்மளுடைய ஆச்சாரிய சார்பபூமருக்கு கவலை இருந்தது போல அது பதில் சொன்னார். அவர் அது தன்னுடைய ஆசனமாக போட்டு வச்சுட்டார். நிர்பர தர்பாஸ்தரணாம், தன்னுடைய தர்பாசனத்துல அதை எப்பவுமே போட்டு வச்சுட்டு இருப்பாராம். மான் தோல் போட்டுட்டு உட்காந்து பாராம். எந்த மான் தோல்னா ஸ்வர்ண மான் தோல், இந்த மாரீச்சனாகிற மானுடைய தோல். ஏன்னா அந்த மாரீச்சனை பார்த்து பிரிஞ்சு போயிட்டாளே சீதா பிராட்டி, அதனால அதை பார்த்தாவது அவளுடைய ஞாபகம் இவருக்கு கொஞ்சமான ஆறுதலை அளிக்கட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு போட்டுட்டாரோ என்னமோ அப்படிங்கிற வியாக்கியாக்கள்லாம் அப்படி போட்டுட்டு இருப்பாராம். அடுத்தது என்னாச்சு, எல்லாரையும் கேட்டார் ராமபிரான் எங்க போயிட்டா சீதை சீதைன்னு தேடுறார். காடு செடி கொடி கோதாவரி நதி எல்லாத்தையும் பார்த்து கேட்டார். யார்கிட்டேருந்தும் பதில் ஒண்ணும் இல்லை. அவருக்கு பதில் சொன்னது யாரு, கிருத்ரராஜனான ஜட்டாயு. அந்த ஜட்டாயு எப்படி பதில் சொன்னார் அப்படிங்கறத ஆச்சரியமா அனுபவிக்கிறார். விக்ரமயசோ லாப விக்ரீத ஜீவித கிருத்ரராஜ தேக திதக்ஷா லட்சித பக்த ஜன தாக்ஷிண்யாம். இந்த ஜட்டாயு அப்படிங்கிறவர் பெரிய பராக்கிரமத்தை காண்பிச்சாராம். பராக்கிரமத்தை காண்பிச்சு என்ன பண்ணினார், அவருடைய ஜீவனையே வித்துட்டார். அதாவது அவருடைய உயிரை தியாகம் பண்ணிட்டார். விக்ரீத ஜீவித அத விலையாக கொடுத்துட்டாராம். அப்படி விலையாக கொடுத்ததுக்கு இவர் சன்மானம் கொடுக்கிறார். யாரு, ராமன். அது என்ன சன்மானம், தன்னுடைய பிதாவுக்கு செய்த சரம கைங்கரியத்தை இந்த ஜட்டாயுவுக்கும் செய்தார் ராமபிரான். ஜட்டாயு குத்துயிரும் கொலையுருமா இருந்தார். அப்படி இருந்த தசையிலையும் ராமபிரானுக்கு செய்தி சொல்லணுங்கிறதுக்காக உயிரை கையில குடிச்சுன்னு காத்துட்டு இருந்தாராம். சொன்ன செய்தியை ரொம்ப கிறிஸ்பா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னார். என்னுடைய பிராணனையும் உன்னுடைய தர்மபத்தியும் அபகரிச்சுட்டு போனான் ராவணன். ஆனா நீ கவலைப்படாத, இந்த முகூர்த்தத்துல அவன் அபகரிச்சுட்டு போயிருக்கான். விந்தன் அப்படிங்கிற முகூர்த்தத்துல, இந்த முகூர்த்தத்துல யாரு எந்த பொருள் காணா போனாலும் அது அவசியம் திருப்பி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உயிரை விட்டுட்டார் ஜட்டாயு. இத பார்த்த உடனே ராமனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அவ அப்பா சொர்க்கத்துக்கு போறப்போ அவர் பக்கத்துல இல்ல. ஆனா ஜட்டாயு இப்படி பரமபதிச்ச பொழுது அப்படிதான் சொல்லணும், அந்த இடத்துல இருக்கார் ராமன். ஏன்னா அவருக்கு பரமபதத்தை கொடுக்கணும். விதக்ஷா லக்ஷித பக்த ஜன தாக்ஷிண்யா அப்படிங்கிறார். ராமன் செய்த அந்திம சம்ஸ்காரத்தினால்
பெருமையை பெற்ற ஜடாயு, இதனால நம்மளுக்கு தெரியக்கூடியது பக்த ஜனங்கள் கிட்டக்க எப்பேற்பட்ட தாட்சிணியத்தை உடையவர் ராமபிரான் அப்படிங்கிறது. இவர் இவருடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு ஜட்டாயு திருநாட்டுக்கு போனார் அப்படிங்கிறது வரலாறு. மேல கிளம்பி போறார் ராமபிரான் சீதையை தேடி. அப்போ அவர் சந்திச்சது கபந்தன் அப்படிங்கிறவன. அந்த கபந்தனுக்கு ஒரு நல்ல கதியை கொடுத்தார் ராமன் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்றார் சுவாமி. கல்பித விபுத பாவ கபந்தாபிநந்திதா. கல்பித அப்படிங்கிறது சம்பாதிக்கப்பட்ட, விபுத பாவ தேவத்தன்மையை உடைய கபந்தனால அபிநந்தனம் செய்யப்பட்டவர் ராமர் அப்படிங்கிறார். என்ன விஷயம்னு கேட்டா, கபந்தன் அப்படிங்கிறவன் தனுங்கிற அசுரனுடைய பிள்ளை. அவன் ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு இருந்ததுனால ஸ்தூல சிரஸ் அப்படின்னு ஒரு ரிஷி அவனுக்கு சாபம் கொடுத்து அதனால ஒரு கோரமான சரீரம் அவனுக்கு கிடைச்சுதான். அந்த கோர சரீரம் எப்படி கிடைச்சதுன்னா இந்திரன் மூலமா கிடைச்சது. சாபத்தினால கோர சரீரம் வரும்னு ரிஷி சொல்லிட்டார். அது யார் வழியா வந்ததுன்னா இந்திரன் வழியா வந்தது. இந்திரன் கையில வஜ்ராயுதம் இருந்தது. அதை வச்சு இந்த கபந்தனை அவன் அடிச்சான். அவனுடைய தலை கால் எல்லாம் உள்ள போயிடுது. தலை உள்ள போயிடுது, காலானது குட்டையாயிடுது. அப்படி ஒரு கோரமான ஒரு தோற்றம் அவனுக்கு வந்து கொடுத்து. உடனே அவன் சொன்னா, எப்படி சாப்பிடுறது அப்படின்னா, கவலைப்படாத, உன்னுடைய கைய 8 மைல் தூரம் பெருசாகிறேன், உன்னுடைய வாய வயத்துல வச்சு விடுறேன், கையில கிடைச்சத புடிச்சு புடிச்சு நீ போட்டுக்கோ வயத்துக்குள்ள அப்படின்னு சொல்லிவிட்டான். அந்த மாதிரி கையில கிடைச்சவாளெல்லாம் பிடிச்சு இவன் அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தான். ஆனா இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுதான். எப்படி இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை ஓடுறது, அதனால எப்படி இந்த சாபத்திலேருந்து விமோச்சனம்னு கேட்க, எப்போ உன்னுடைய இந்த 2 கைகளை ராமன் வந்து சேதம் பண்றாரோ அப்போ உனக்கு நல்ல கதி ஏற்படும் அப்படின்னு சொன்னான். அப்படி வந்து ராமன் செய்தார், இந்த 2 பாகங்களையும் சேதம் பண்ணினார். அப்போ அவனுக்கு நல்ல கதி தேவத்தன்மை கிடைச்சிதான். அப்படி தேவனாக அவன் கிளம்பி போனதை பார்த்தாளாம். இத்தீரியல் ஃபார்ம் அப்படின்லாம் சொல்லுவான். அந்த மாதிரி கிளம்பி போனான் அவன். விபுத பாவ அப்பேற்பட்ட கபந்தன் இவாளை அபிநந்தனம் பண்ணி இவாளை கொண்டாடி இவாளுக்கு ஒரு நல்ல தகவல் சொன்னான். என்ன தகவல், கிட்டதான் இருக்கு ரிஷ்யமுக பர்வதம், அந்த இடத்துல வானர ராஜனான சுக்ரீவனை போய் நீங்கள்லாம் சந்திக்கணும், அவன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும் அப்படின்னு சொல்ல இவாள்லாம் கிளம்பி போறா ரிஷ்யமுக பர்வதத்தை நோக்கி. அப்போ வழியில மதங்க மகரிஷியினுடைய ஆசிரமம் வருது. அங்க சபரி தேவி பக்தியோகம் பண்ணிட்டு இருக்கா. பக்தியோகத்தினுடைய சரம தசையில இருக்கா. அவளுடைய பக்தியோகத்தினுடைய பெருமையை சொல்றார் சுவாமி. அவந்திய மகிம முனி ஜன பஜன முஷிக ஹிருதய கலுஷ சபரி மோக்ஷ சாட்சி பூதா. பக்தியோகம்லாம் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது அவிச்சின்ன தைல தாராவது ஸ்மிருதி சந்ததி ரூபம் இருக்கணுமா. எப்படி எண்ணெய் எப்படி சிந்தாம கீழே கொட்டுறதோ அந்த மாதிரி இடையறாத சிந்தனை எம்பெருமானை பத்தி இருந்துட்டே இருக்கணுமா, எப்பவுமே இருக்கணுமா. அதுக்கு இடையூறுகள்லாம் நிறைய வரும், நம்மளுடைய பாப்பங்கள். அந்த பாப்பங்கள் இடையூறுகள்லாம் எப்படி போகும்னா சுவாமி சொல்லித்தரார். நம்மளுக்கு சபரிக்கு எப்படி போச்சோ அப்படி போகுங்கிறார். அவந்திய மகிம முனிஜன பஜன ஆச்சாரியர்களுடைய அனுகிரகத்தினால முனிஜனங்கள்ல போய் பஜிச்சா இந்த சபரி தேவி, அதாவது ரிஷி முனிகளுக்கு எப்பொழுதும் கைங்கரியம் பண்ணிண்டே இருந்தாளாம். அப்படி பண்ணினதுனால என்னாச்சு, முஷித ஹிருதய கலுஷ, அவளுடைய ஹிருதயத்துல இருக்கக்கூடிய பாப்பங்கள் எல்லாம் திருடப்பட்டுதான். அதனால பாகவதர்களை ஆராதிச்சா நம்மளுடைய பாப்பங்கள் போய், எப்பேற்பட்ட பாப்பங்கள், பக்தி யோகத்துக்கு தடையா இருக்கக்கூடிய பாப்பங்கள் கூட போயிடுமா. அப்படி போச்சாம் சபரிக்கு. அதனால அவள் மோட்சம் அடையறதுக்கு தகுதி பெற்றவளாக ஆனாள். மோட்சம் போறதுக்கு முன்னாடி இந்த பிராகிருதமான சக்ஷுஸ்தால எம்பெருமான் ராமனை சேவிக்கணும்னு காத்துட்டு இருக்கா கிழவியான சபரி. ராமன் வந்தவுடனே அவருக்கு உபச்சாரம் எல்லாம் பண்ணி அவள் மோட்சத்துக்கு போனான். அவளுடைய மோட்சத்துக்கு சாட்சி பூதனாய் மட்டும் நின்றான் எம்பெருமான். ருத்ரராஜனுக்கு அதாவது ஜட்டாயுவுக்கு மோட்சத்தை அளித்தான் எம்பெருமான், இவளுக்கு சாட்சி பூதனாய் நின்றான். இவள் பக்தியோகம் பண்ணிதான் போயிருக்கான், இவன் வெறும சாட்சியாக நின்றான். மேல தொடங்கி போறான் எம்பெருமான். ரிஷ்யமுக பர்வதத்துக்கு போன உடனே ஆஞ்சநேயரை சந்திக்கிறார். எப்பேற்பட்ட ஆஞ்சநேயர், பிரபஞ்சன தனய பாவுக பாஷித ரஞ்சித ஹிருதயா. பிரபஞ்சன தனையன்னு சொல்லக்கூடிய வாயு புத்திரன், வாயு வேகத்தை போல வேகத்தோட வந்தாராம் ஆத்துரத்தோட கைங்கரியத்துக்கு, அதுக்காக சொல்றார். அப்பேற்பட்டவர் எப்படி பேசினார், ரஞ்சித ஹிருதய, அவருடைய ஹிருதயத்தை அபகரிக்கும்படியான வார்த்தைகளை சொன்னார். ரொம்ப அழகான வார்த்தைகளை சொன்னாராம் ஆஞ்சநேயர். அவருடைய வார்த்தை சொன்ன அழகை கொண்டாடுறார் வால்மீகி பகவான். நூனம் வியாக்கரணம் கிருத்னம் அனேன பௌதாஸ்ருதம் பகு வியாகரதானேன நகிஞ்சித் அபசப்திதம்.
நன்னா வியாக்கரணம் படிச்சு வேதங்கள் எல்லாம் படிச்சு பல தடவை கேட்டு கேட்டு அபியாசம் பண்ணவனால மட்டும்தான் இப்படி பேச முடியும். இத்தனை வாக்கியங்கள் பேசினானே, ஏதாவது ஒரு அபசப்தம் வந்ததோ? என்ன அழகான வாக்கு அப்படின்னு கொண்டாடினார். இவருக்கு பிடிச்ச ஒரு செய்தியும் சொல்லியிருக்கார் அந்த இடத்துல ஹனுமான். என்ன செய்தி? இவர் தேடி வந்த சுக்ரீவனுடைய மந்திரி தான் அப்படிங்கிற செய்தி. அது ரொம்ப தேன் வந்து பாஞ்சா மாதிரி இருந்ததா மெம்பெருமானுடைய திரு காதுகளுக்கு. ஆஞ்சநேயரால் அழைத்து செல்லப்பட்டு சுக்ரீவனை போய் அடைஞ்சார் எம்பெருமான். அடைஞ்சார் அப்படிங்கிறார் வால்மீகியும் சொல்றார், சுவாமி தேசிகரும் சொல்றார். என்ன சொல்றார்? தரணி சுந்த சரணாகதி பரசந்திரீகிருத சுவாதந்திரியா. சுக்ரீவனை போய் எம்பெருமான் சரணாகதி பண்ணினார் அப்படிங்கிற அர்த்தத்துல லக்ஷ்மணன் வாயால ஒரு வாக்கியம் போட்டிருக்கார் வால்மீகி பகவான். ரொம்ப அழகா சொல்றார் லட்சுமணன் அந்த வாக்கியத்தை. என்ன சொல்றார்? சர்வலோகஸ்ய தர்மாத்மா சரண்ய சரணம் புறா குருர்மே ராகவ சோயம் சுக்ரீவம் சரணம் கதா. எல்லா லோகத்துக்கும் சரண்யனான என்னுடைய அண்ணா இப்ப சுக்ரீவனை சரணம் புகுகிறார் அப்படின்னு சொல்றார். இதுல இருந்து என்ன தெரியறது? சரண்யன் இவர் தான், இதுல ஒண்ணும் டவுட்டே இல்லை. இவர் தான் சரண்யன். ஆனா தான் போய் சரணம் அடையணும் அப்படின்னு தீர்மானிச்சு, தான் போய் அவனுக்கு பரதந்திரனாக இருக்கணும்னு தீர்மானிச்சு தன்னுடைய சுவாதந்திரத்தை காண்பிக்கிறார் அப்படிங்கிறார். தரணி சுத்த, தரணி சுத்தனா சூரியனுடைய புத்திரன் சுக்ரீவன், அவன் கிட்டக்க சரணாகதி பண்ணி, தரணி சுத்த சரணாகதி பரதந்திரீகிருத, அதனால பரதந்திரனான எம்பெருமான் ராமன் சுவாதந்திரியா தன்னுடைய சுவாதந்திரத்தை காண்பிச்சான் அப்படிங்கிறான். அதாவது எம்பெருமான் நாராயணன் சர்வ சுவதந்திரன், அவன் தான் சரண்யன், அவனுக்கு மேல ஒருவர் கிடையாது. இவன் போய் புகுகிற இடம் அப்படின்னு ஒண்ணு உண்டா, புகழ் உண்டா அவனுக்கு? நீ இல்லா புகழ் ஏது அப்படின்னா பாட்டு பாடுவா, நீ இறங்கா எதில் புகழ் ஏது, அந்த மாதிரி இவர் போய் யாரு கிட்ட பாட முடியும்? ஆனா இவர் அப்படி ஒருத்தர் கிட்ட போய் பாடணும்னு தீர்மானிச்சார்னா அந்த சுவாதந்திரத்தை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. தான் பரதந்திரனாக ஆகணும், பக்த பராதீனனான ஆகணும் அப்படின்னு நினைச்சார்னா அதை போய், அந்த சுவாதந்திரத்தை போய் யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சுவாமி காட்டுறார். சுவாமி தேசிகனுக்கு எம்பெருமான் என்னவனா பண்ண, அவர் அங்கங்க வந்து ரட்சிப்பார். எங்கெல்லாம் இந்த மாதிரி சின்னதா நம்மளுக்கு சரணாகதி பண்ணினார் எம்பெருமான் அப்படின்னா டவுட் வரா மாதிரி இருக்கும், அந்தந்த இடத்துல எல்லாம் வந்து சுவாமி ரட்சிப்பார் எம்பெருமான். இல்ல, அவர் தான் சர்வலோக சரண்யன், எதுக்காக இப்படி பண்ணார்? ஒரு காரணத்துக்காக பண்ணார், தன்னுடைய சுவாதந்திரத்தை இந்த இடத்துல காண்பிச்சு கொடுக்கிறார். ஏன்னா தானே ஏற்றுக்கொண்டிருக்கார் இந்த பாரதந்திரத்தை. சுக்ரீவனுக்கு பரதந்திரனா இருந்தாதான் அவன் கொடுக்க போற பரீட்சைகள் எல்லாம் இவர் நன்கு கொடுக்க முடியுமா? இவர் போய் பரீட்சை கொடுக்கிறார் சுக்ரீவன் கிட்ட. அப்படி பக்த பராதீனத்தை காண்பிக்கிறார். என்ன பரீட்சை? ரெண்டு பரீட்சை வச்சான் சுக்ரீவன். அத அற்புதமா சொல்றார் சுவாமி. திருட கடித கைலாச கோடி விகட துந்துபி கங்காள கூட்ட தூர விக்ஷேப தக்ஷ தட்சிணே தர பாதாங்குஷ்ட தரச்சலன விஸ்வஸ்த சுகிருதாசயா. முதல் பரீட்சை துந்துபி அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான். அவன் எப்படி இருந்தானா, திருட கடித கைலாச கோட்டி, பல கைலாச மலைகளினுடைய சிகரங்களை சேர்த்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துதான் துந்துபியினுடைய உடம்பு. திருட கடிதனா சேர்க்கப்பட்ட கைலாச கோட்டி, கைலாச மலையினுடைய நுனிகள் சிகரங்கள் அந்த மாதிரி விகட்டமான பயங்கரமான துந்துபி, அவனுடைய கங்காள கூட்டம், அவனுடைய அந்த எலும்பு கூடு அந்த இடத்துல இருக்கு. அத எம்பெருமான் என்ன பண்ணினார்? தூர விக்ஷேப, ரொம்ப தூரம் 100 யோஜனை தள்ளி தக்ஷ தட்சிணே தர பாதாங்குஷ, தன்னுடைய இடது கால் கட்டவரல்னால அப்படியே அனாயாசமா எட்டி உதச்சாராம். அனாயாசமா எப்படி பண்ணினார்னா தர அச்சலன அப்படிங்கிறார், லேசா தட்டி விட்டார், லேசா நடக்கிற மாதிரி தட்டி விட்டாராம். தரச்சலன, அதனால என்னாச்சு? விஸ்வஸ்த சுகிருதாசயா, தன்னுடைய சுகிருத்தான சுக்ரீவனுக்கு விஸ்வாசத்தை ஏற்படுத்த முயன்றார் அப்படின்னு சொல்றார். சுக்ரீவனுக்கு ரொம்ப டவுட்டு. ராமனும் சுக்ரீவனும் சக்கியம் கொண்டார்கள். என்ன சொல்லி சக்கியம் கொண்டார்கள்? ஒருவருக்கு ஒருவர் தன்னுடைய தர்மபத்னியை மீட்டுக் கொடுக்கறதுக்கு உதவுவேன் அப்படின்னு சொல்லி. சுக்ரீவனுடைய தர்மபத்னி வாலி கிட்டக்க மாட்டின்னு இருக்கா, வாலியை வதம் செய்யணும். வாலி எப்பேற்பட்டவன் தெரியுமா ராமா? அவனுடைய பலம் உனக்கு தெரியாது, அவனுடைய பலத்தை நீ சந்திப்பாயா அப்படிங்கிற சங்கையினால இந்த துந்துபி அப்படிங்கிற ராட்சசனை வதம் பண்ணி அவனை தூக்கி எரிஞ்சான் எங்க அண்ணா வாலி. அந்த அந்த துந்துபியினுடைய சரீரம் இந்த மதங்க முனிவர்னுடைய ஆசிரமத்துல வந்து விழுந்திருக்கு. எங்க நான் இப்ப இருக்கேனோ அந்த இடத்துல
அதோட அதுதான் இப்ப காஞ்சி இந்த இடத்துல எலும்பு கூட கிடக்கிறது அப்படின்னு இவன் காண்பிச்ச உடனே நடந்த வரலாறு இது. இது நடந்த உடனேவும் சுக்ரீவனுக்கு பெருசா நம்பிக்கை வரல. ஏன்னா சரி, இவர் இந்த எலும்பு கூட்டதானே உடைச்சார், அந்த துந்துபி எங்க அண்ணா உதச்ச பொழுது நன்னா வாட்ட சாட்டமா மாம்ச சரீரத்தோட இருந்தான், அதுவும் இதுவும் ஒன்னாயிடுமா அப்படின்னு இவருக்கு டவுட்டு. அதனால அடுத்த பரீட்சையை கொடுக்கிறார் எம்பெருமான் இவருக்காக. என்ன பரீட்சை? அதி பிருதுல பகுவி டபை கிரிதரணி விவர யுகபதுதய விவருத சித்திர புங்க வைச்சித்ரியா. ஏழு சால விரக்ஷங்கள் இருந்துதான், அந்த விரக்ஷங்களை எல்லாம் ஆட்டுவானாம் வாலி, ரொம்ப வலிமை வாய்ந்த விரக்ஷங்கள். இந்த விரக்ஷங்களை எங்க அண்ணா ஆட்டுவான் அப்படின்லாம் சுக்ரீவன் சொன்ன உடனே பேத்தெடுத்துடுவான் கையோட அப்படின்லாம் சொன்ன உடனே ராமன் சிரிச்சுண்டே ஒரே ஒரு பானத்தை எடுத்தார். அந்த ஏழு சால விரக்ஷங்களை நோக்கி விட அது என்ன படித்து, அதி பிருத்துல மிக பெரிய பகுவிட்டபி பெரிய மரங்களான அந்த சால விரக்ஷங்களை அது தாக்கித்து அந்த பானம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டு, கிரி மலையினுடைய சிகரங்களை தாக்கிது, அடுத்தது தரணி பூமியை தாக்கிது, அடுத்தது விவர பாதாளத்தை தாக்கிது. இதையெல்லாம் எவ்வளவு நாழியில தாக்கிது, யுகபத் ஒரு க்ஷணத்துல தாக்கிது. ஒரு க்ஷணத்துல தாக்கிட்டு திரும்பி வந்து ராமனுடைய அம்பராத்துணியில வந்து உட்காந்துருக்கும் அந்த பானம். யுகபத் உதய விவருத சித்திர புங்க வைச்சித்ரியா, அப்பேற்பட்ட அழகிய பானங்களை உடைய ஆச்சரியமானவனே அப்படின்னு கொண்டாடுறார் சுவாமி. இதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம் சுக்ரீவனுக்கு. வாலி வதம் எம்பெருமான் பண்ணிடுவார் அப்படின்னு அவனுக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. வாலியை வதம் செய்தார் எம்பெருமான், மறைஞ்சு நின்று கொன்னார், மாலை போட்டு கொன்னார், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அதுல எல்லாம் சுவாமி வந்து நம்மளுக்கு தெரியுங்கிறதுனால விட்டுட்டார். அவர் முக்கியமா ஒரு விஷயத்த சொல்றார், வாலிய வதம் பண்ணினார் அப்படின்னு சொல்றோமே எப்பேற்பட்ட வாலி, அந்த வாலியினுடைய வலிமை என்ன அப்படிங்கறத சொல்றார். வாலி யாரு? விபுல புஜ சைல மூல நிபிட நிபீடித ராவண ரணரணக ஜனக சதுருததி சதுர கபி குலபதி ஹிருதய விஷால சிலாதல தாரண தாருண ஸ்ரீமுகா. வாலி அப்படிங்கிறவன் விஷாலமான புஜங்களை உடையவன், விபுல புஜ விஷாலமான புஜங்களை உடைய, சைல மூல ஒரு மலை போல இருக்குமாம் அவனுடைய புஜங்கள், அந்த புஜங்களுடைய நுனியினால அதாவது அவனுடைய கஷ்கத்துல ஒருத்தனை பிடிச்சிட்டான். யார? நெருக்கமா பிடிச்சிட்டான், நிபிட நிபீடித நெருக்கமா பிடிக்கப்பட்டவன் ஒருத்தன். அவன் யாரு? ராவணன். அந்த ராவணன் ரண ரணக நடுக்கி போயிட்டான், கொலை நடுக்கமா அவனுக்கு, எந்த நிமிஷம் தனக்கு மரணம் ஏற்படும் அப்படின்னு தெரியாம தவிச்சான் வாலி கிட்டக மாட்டிண்டு. எப்போ சதுருததி விஹரண வாலி விளையாட்டா நாலு சமுத்திரங்களுக்கும் போய், சதுர உததினா நாலு சமுத்திரங்களுக்கு, விஹரண விளையாட்டா போனான், எதுக்கு? அனுஷ்டானம் பண்றதுக்கு. நாலு சமுத்திரத்துக்கு தாவி தாவி போய் அனுஷ்டானம் பண்ணுவானாம் வாலி. அந்த சந்தியாவந்தனத்தை ஆரம்பிக்கும் பொழுது முதல் கடல்ல ராவணன் வாலிய சந்திக்க வந்தான். வாலி பெரிய பலசாலின்னா சொன்னான், இவனுக்கு யாராவது பலசாலின்னு சொல்லிட்டா தாங்காது ராவணனுக்கு, அதனால அவனை போய் யுத்தத்துல சந்திக்கணுங்கிறதுக்காக வாலி கிட்டங்க வந்து சேர்ந்தான். வாலி பார்த்தான், இது என்னடா அனுஷ்டானத்துக்கு உபதிரவமா இருக்கு, கொஞ்ச நாள் இரு அப்படின்னு சொல்லி அப்படி அவன் கையால கஷ்கத்துல புடிச்சிட்டான். அவன் புடிச்சிட்டு சந்தியாவந்தனத்தை அவன் பாட்டு தொடர்ந்து பண்றான், நாலு சமுத்திரங்களுக்கும் தாவி தாவி இந்த ராவணனை கையில பிடிச்சுட்டே போறான். அப்படி நசுக்கப்பட்ட ராவணன் நிபிட நிபீடித்த அந்த ராவணனுக்கு ரணரணக ஜனக, அவனுக்கு மரண பயமானது உற்பத்தி ஆயிடுதான் மனசில். அப்பேற்பட்ட ராவணனை பயமுறுத்தின வாலியை சதுர குபி கபி குலபதி அப்படிங்கிறார், அப்பேற்பட்ட சாமர்த்தியமுடைய வாலி, அவனுடைய ஹிருதய விஷால ஷிலாதல, ஹிருதயம் தான் அவனுக்கு விஷாலமா இருக்கே, அந்த விஷாலமான ஹிருதய ஹிருதயம் அது ஒரு கல்லு போல இருந்தது, அந்த கல்லை பிளக்கக்கூடிய தாரண தாருண குரூரமான ஷிலீமுகா வானத்தை உடையவனே அப்படிங்கிறார் ராமபிரானை பார்த்து. இதுல இருந்து என்ன தெரியறது நம்மளுக்கு, வாலி எப்பேற்பட்டவன், ராவணனை அனாயாசமா அடக்கினவன். ரொம்ப அழகா வியாக்ஷா தாக்கல் எல்லாம் சொல்லுவா, இந்த ராவணனை பிடிச்சிட்டு போய் அவன் அங்கதனுடைய தொட்டில் மேல கட்டி விட்டுட்டானாம் வாலி, பத்து தலை பூச்சி வந்தது பாருடா அப்படின்னு நம்ம எல்லாம் கிலுகிலுப்பு கட்டி விடுற மாதிரி அதை பார்த்து அப்படி அந்த குழந்தைக்கு விளையாட்டு காட்டினான் வாலி. அந்த ராவணனை இப்படி அடக்கின வாலிய சாதாரணமா ஒரு பாணத்தால பிளந்துட்டார் ராமபிரான், ராவணன்லாம் ஏமாத்தும் அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக. இதுல இன்னொன்னு நமக்கு தெரியாது, வாலிய நேர்ல பார்த்தா எம்பெருமானுடைய சக்தியானது பாதியாயிருக்குமா அப்படின்லாம் கேட்கறதெல்லாம்
சரியாவே இருக்காது. ஏன்னா வாலி யார சந்திச்சாலும் அவனுடைய பாதி பலம் இவருக்கு வந்துடும் அப்படின்லாம் சொல்றா, அவனுடைய பலம் பாதி ஆயிடும்லாம் சொல்றான். ஆனா எம்பெருமான் ராமனுக்கு எவ்வளவு பலம்னு பார்த்தா இன்ஃபைனைட் பலம், அபரிமிதமான பலம். இன்ஃபைனைட்ல பாதி அப்படிங்கிறது இன்ஃபைனைட் தான். அதனால ராமனுடைய பலம் பாதியா குறைஞ்சாலும் அது இன்ஃபைனைட்டா தான் இருந்திருக்கும். அதனால வாலிய நேர வந்து அவர் சம்ஹாரம் பண்ணிருக்க முடியும், அவருக்கு இத்தனை சாமர்த்தியம் இருக்கு. அந்த ராவணன் அடக்கிய வாலியை ஒரே பாணத்தால பிடக்கக்கூடிய சாமர்த்தியம் நேர நின்று பண்ணிருக்கலாம். ஆனா ராமன் அப்படி செய்யாததுக்கு காரணம் உண்டு. என்னன்னா அவன் சர்வலோக சரண்யன் இல்லையா ராமன், அதனால அவன்கிட்ட வந்து ஒருத்தன் சரணாகதி பண்ணிவிட்டான்னா சிக்கல் ஆயிடும். வாலிக்கு ராமனை பார்த்த உடனே மனசு மாதிரி வந்து காலில் விழுந்துட்டானா என்ன பண்றது, அப்புறம் சிக்கல் ஆயிடுமே. வாலியை காப்பாற்ற வேண்டி வந்துடுமே, காப்பாத்தணும்னு எம்பெருமானுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு தோணலையா. ஏன்னா வாலி என்ன பண்ணா, அவன் சரணாகத்தனா வந்த சுக்ரீவனை ரட்சிக்காம விட்டுடும். பல தடவை சுக்ரீவன் போய் வாலி காலில் விழுந்து அழுதான், என்ன காப்பாத்தணும் காப்பாத்தணும் காப்பாத்தணும்னு அழுதான். ஆனா அவனுக்கு சரணாகத வச்சலனாக இல்ல வாலி, அதனால இவனுக்கு சரணாகத வச்சலனாக இருக்கிறது சரியில்லை அப்படின்னு தீர்மானிச்சுட்டார். கிஷ்கிந்தா காண்டம் ரொம்ப முக்கியமான காண்டம் ராமாயணத்துல, நடுநாயகமான காண்டம். இதுக்கு முன்னாடி மூணு பின்னாடி மூணு, கிஷ்கிந்தா காண்டம் நடுநாயகம். ஏன் அப்படின்னு கேட்டா இதுலதான் முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கு. கிஷ்கி அப்படின்னா சரணாகதின்னு அர்த்தம். அந்த சரணாகதி விஷயத்த ரொம்ப நன்னா சொல்றாரு சுவாமி இந்த இடத்துல. தான் எப்படி சுக்ரீவனுக்கு சரணாகதனாக போற மாதிரி போய் பக்தவத்சலன்னு காண்பிச்சாரோ, அதே போல யாராவது சரணாகதின்னு நம்ம கிட்டக்க வந்து அவளை கைவிடக்கூடாதுங்கிற பட்டத்தையும் சொல்லி கொடுக்கிறார் ராமபிரான். அடுத்தது சுந்தரகாண்டத்துல பிரவேசம் பண்றார் சுவாமி. சுந்தரகாண்டம் ஒரே சூர்ணிகை, இவரை மாதிரி சாமர்த்தியமா ஒரே சூர்ணிகையில பெரிய சுந்தரகாண்டத்தை அடக்கி வைக்கவே முடியாது. அபார பாராவார பரிகா பரிவிருத பரபுர பரிசுத தவதஹன ஜவன பவன பவ கபிவர பரிஸ்வங்க பாவித சர்வஸ்வதானா. என்ன நடந்தது சுந்தரகாண்டத்துல? ஆச்சரியமான கடலை தாண்டி போனார் மாருதியாகிற ஹனுமான். அபார பாராவார அபாரமான பெரிய கடலை இப்ப தாண்டி போனார். அந்த கடல்ல எதுக்கு அபாரம்னு சொல்றாருன்னா, கடல்ல அவருக்கு மூன்று தடைகள் ஏற்பட்டது, ரொம்ப பெரிய தடைகள்லாம் ஏற்பட்டது. நாகதேவதை சுரசை மைனாக பர்வதம் சிம்ஹிகைங்கிற ராட்சசி எல்லாரையும் கடந்து போனார். எங்க போனார்? பரிகா பரிவிருத்த, நல்ல அகழாலே சூழப்பட்ட லங்கைக்கு போனாராம். பரிகா அப்படின்னு அந்த அகழ் அப்படின்னு அர்த்தம், அதாவது இந்த மோட் அப்படின்னு சொல்லுவோமே, அது அதை அது சூழ்ந்ததால லங்கைக்கு போனார் அப்படிங்கிறார். இதனால என்ன சூச்சிப்பிக்கிறார் சுவாமினா, லங்கினி அப்படிங்கிற காவல் தெய்வத்தை ஜெயிச்சுட்டு அனுமான் உள்ள போனார். அந்த லங்காவுடைய காவலாளியை ஜெயிச்சதை சொல்றார். பரிகா பரிவிருத்த பரபுர பரிசிருத்த, அந்த எதிரியினுடைய ஊரை ஃபுல்லா தேடி பார்த்து தேடி பார்த்து சீத்தையை கண்டுபிடிச்சுட்டார். கண்டுபிடிச்சுட்டு சீத்தை கிட்டக்க கனையாழி எல்லாம் கொடுத்துட்டு அவகிட்ட இருந்து சூடாமணி எல்லாம் வாங்கிட்டு அடுத்தது ராவணனை போய் ஒரு கை பார்க்கணும்னு தீர்மானிச்சார். ராவணனை போய் பார்த்தார். பார்த்துட்டு அவர் பண்ணின பராக்கிரமம் என்ன, அந்த லங்கையை எரிச்சார். தவதஹன காட்டு தீ போல எரிச்சாராம். பவன பவ திரும்பி வந்தார். எப்படி வாயு வேகத்தோட திரும்பி வந்தார். ஜவன பவன பவ, ஜவனங்கிறது வேகம், பவன பவ வாயு மாதிரி வேகத்தோட திருப்பி வந்த அந்த கபிவரனான ஹனுமானை பரிஸ்வங்க பாவித சர்வஸ்வதானா. ராமன் திருஷ்டா சீதான்னு சொன்ன ஹனுமானை ஆலிங்கனம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் சுவாமி இந்த இடத்துல. அந்த ஆலிங்கனம் அப்படிங்கிறது தான் சர்வஸ்வமாம், என்னுடைய சர்வஸ்வத்தை நான் உனக்கு கொடுத்தேன் அப்படின்னு ராமன் சொல்றதாக வால்மீகி பகவான் சொல்றார். ஏஷ சர்வஸ்வ பூதோமே பரிஸ்வங்கோ ஹனுமதா, என்னுடைய சர்வஸ்வமான என்னுடைய ஆலிங்கனத்தை உனக்கு கொடுத்தேன் ஹனுமானே அப்படின்னு சொன்னார். அதை கொண்டாடி இந்த இடத்துல பரிஸ்வங்க பாவித சர்வஸ்வதானா அப்படின்னு சொல்லி சுந்தர காண்டத்தை ஆச்சரியமா முடிச்சார். அடுத்தது யுத்த காண்டத்துல பிரவேசிக்கிறார் சுவாமி. இது மகாவீர வைபவம் அப்படிங்கிறதுனால யுத்த காண்டத்தை விஸ்தாரமா வர்ணிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான சூர்ணிகைகள். யுத்த காண்டம் ஆரம்பிச்ச உடனே என்ன ஆச்சு, முத முதல்ல சரணாகதி, சரணாகதி சாஸ்திரம் தான் ராமாயணம். முத முதல்ல யார் வந்து சேர்ந்தா அப்படின்னு பார்த்தா, சமுத்திர கரைக்கு ராமன் வானர சைன்யத்தோட வந்திருக்கார். அவரை சந்திக்க விபீஷணன் வந்து சேர்ந்தார். விபீஷண சரணாகதியை ஆச்சரியமா சொல்றார். அஹித சகோதர ரக்ஷ பரித்ரஹ விசம்வாதி விவித சச்சிவ விஸ்ரம்பண சமய சம்ரம்ப சமுஜ்ருமித சர்வேஸ்வர பாவா. அஹித சகோதர, அஹித அப்படின்னா சத்ரு அப்படின்னு அர்த்தம். சத்ருனுடைய சகோதரன் விபீஷணன், அவனை
ரட்சிக்கணும் அப்படிங்கறதுக்காக எம்பெருமான் என்ன பண்ணினார், அவனை ரட்சிக்கணும்னு தீர்மானிச்சுட்டான். சர்வலோக சரண்யாய ராகவாயம் ஆத்மனே அப்படின்னு விபீஷணன் சொன்னார். ராகவன் சர்வலோக சரண்யன் அவனை தேடி வந்தேன், நிவேதயத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்தம் அப்படின்லாம் சொல்லிட்டார். என்ன போய் நிவேதனம் பண்ணுங்கோ எம்பெருமான் கிட்டக்க, நான் என்ன நானே சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சேதி சொல்லி அனுப்பிச்சார் விபீஷணன். அதை கேட்ட உடனேவே எம்பெருமான் தீர்மானிச்சுட்டார், அவனுக்கு அபயம் கொடுக்கணும்னு தீர்மானிச்சு ஆயிடுத்து. ஆனா ராமர் பெரிய பொலிட்டீஷியன், அவர் கூட இருக்கிறவாளெல்லாம் எப்பயும் விட்டு கொடுக்கவே மாட்டார். அதனால கூட இருக்கிறவாள்லாம் என்ன அபிப்பிராயப்படுறா அப்படின்னு கேட்கிறார். எல்லாரும் அவாவா அபிப்பிராயத்தை சொல்றா. விசம்வாதி விவித சச்சிவ, விவிதமான சச்சிவர்கள் அதாவது மந்திரிமார்கள் கூட இருக்கிறவர்கள் எல்லாம் விசம்வாதி பலவித யோஜனைகள் சொன்னாளாம். என்ன யோஜனைகள் சொன்னா, இவன் சொன்னான் நம்ம சுக்ரீவன் என்ன சொன்னா, அண்ணாவையே கைவிட்டுட்டு வந்துட்டா இவன் சேர்த்து கூடாது, சொல்றது யாரு சுக்ரீவன், அண்ணாவை கைவிட்டு ஓடி வந்தவன் இவன் அவன் சொன்னான். அடுத்தது சொன்னா அங்கதன் இல்ல இல்ல ஆபத்து காலத்துல விட்டுட்டு வந்துட்டான் அப்புறம் நம்மளையும் விட்டுட்டு போயிடுவான் அப்படின்னா. சில பேர் சொல்றா யோசிச்சு சேர்த்துக்கலாம், விசாரிச்சு பார்த்து சேர்த்துக்கலாம். சில பேர் சொல்றா சேர்த்துட்டு கைவிட்டுடலாம். பல பேர் பல விஷயங்கள் சொல்றான். ஹனுமானும் சொன்னார், ரொம்ப நல்ல யோஜனை சொன்னார், நான் பார்த்திருக்கேன் இவனை லங்கையில, இவன் தர்மாத்மா, இவனை சேர்த்துக்கலாம் அப்படின்னார். ராமன் பொறுமையா எல்லாத்தையும் கேட்டுட்டார், இவர் தான் தீர்மானிச்சுட்டாரு, இருந்தாலும் கேட்டுட்டு இருக்கார். நீங்க எல்லாம் சொன்ன ஆன்சரும் தப்பு, ஃபார்முலாவும் தப்பு. ஹனுமான் சொன்ன ஆன்சர் மட்டும் கரெக்ட், சேர்த்துக்கலாம், ஆனா ஃபார்முலா தப்பு, சேர்த்துண்டே தீருவேன் அப்படின்னார். எதனால சேர்த்துண்டே தீருவேன், சம்ரம்ப சமுச்சும்பித சர்வேஸ்வர பாவா, இவன் நான் சர்வேஸ்வரன் அதனால சேர்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி சேர்த்துட்டானா. என்னன்னா சமாதானம் சொல்றார் ராமன், ஒருவருக்கும் ஒரு ஒரு சமாதானம் சொல்லிட்டார். சொல்லிட்டு இவாள்னா ஒத்துக்காத போனாலும் இவனுக்கு நான் அபயம் கொடுத்தே தீருவேங்கிற தீர்மானத்துல இருக்கேன் அப்படின்னு விட்டான். சுக்ரீவனை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார் ராமன், பிசாசான் தானவான் யக்ஷான் பிருத்திவியான் தேன ராட்சசான் அங்குல்ய கிரேணதான் தன்யான் இச்சன் ஹரிகணேஸ்வரா, நான் வந்து உங்களையெல்லாம் நாடி இந்த யுத்தத்தை பண்ணணும்னு நினைக்கிறேன், நீங்களா நினைக்கிறடா அப்படி இல்லை. நினைச்சேன்னா பிசாசு வந்தாலும் சரி, தானவர்கள் வந்தாலும் சரி, யக்ஷர்கள் வந்தாலும் சரி, ராட்சசர்கள் வந்தாலும் சரி, இந்த பிருத்திவியில இருக்கிறவர்கள் எல்லாரும் வந்தாலும் சரி, என்னுடைய கையால நசுக்கிற மாதிரி நசுக்கிடுவேன் எல்லாரையும். அதனால எனக்கு சாமர்த்தியம் இருக்கு எல்லாரையும் சமாளிக்கிறேன், இவனுக்கு நான் அபயம் கொடுக்கணும்னு தீர்மானிச்சுட்டேன். அதனால தன்னுடைய சர்வேஸ்வர பாவத்தை காண்பிக்கிறார். யார் என்ன சொன்னாலும் அதையெல்லாம் ரூல் ஓவர் பண்ணி தான் நினைச்சதையே சாதிச்சார். ஆனா அதுக்கு ஆச்சரியமான ஒரு காரணத்தை சொல்லிட்டு சாதிக்கிறார். இதெல்லாம் சூச்சரையா சொல்லிட்டார், நான் சர்வேஸ்வரன் அப்படிங்கிறத காண்பிச்சுட்டார். ஆனா சர்வேஸ்வரனான என்னுடைய தன்மையை நான் வந்து ஒரு காரணத்துக்காக தான் பயன்படுத்துவேன், யாரவனா ரட்சிக்கிறது அப்படின்னு வெச்சுன்னு இருக்கேன்பா. ஒரு ரத்தம் சத்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாச்சதே அபயம் சர்வபூதேவியோ ததாமி ஏதத் விரதம் மம, நான் ஒரு விரதம் வச்சுட்டு இருக்கேன்ப்பா. ஒருத்தன் வந்து எங்கிட்ட சரணம்னு சொல்லிட்டா ஒரு தடவை சொல்லிட்டா அவனை காப்பாத்துவேன் அப்படின்னு சொன்னார். இந்த சரம ஸ்லோகத்தை, ராம சரம ஸ்லோகத்தை ஆச்சரியமா ஒரு சூழ்நிலை சொல்றார் சுவாமி. சக்ருத் பிரபன்ன ஜன சம்ரக்ஷண தீட்சிகா சக்ருதேவ பிரபன்னாயன்னு சொன்னேரே, அதையே சக்ருத் பிரபன்ன ஜன, சக்ருத்னா ஒரு தரம் செய்யப்பட்ட, சரணாகதி அப்படிங்கிறது பிரம்மாஸ்திர நியாயம் கொண்டது, ஒரே ஒரு தடவை தான் பண்ணணும், திரும்பி திரும்பி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பண்ணக்கூடாது. அதை காண்பிச்சு கொடுக்கிறார் இந்த இடத்துல ராமரும் சொன்னார், சுவாமியும் காண்பிக்கிறார். அந்த ஒரு தடவை பிரபன்னன் நான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிரபன்ன ஜனத்தை, பிரபன்ன ஜன சம்ரக்ஷண தீட்சிதா அபயம் சர்வபூதேவியோ ததாமி, எல்லா பூதங்களுக்கும் சரணம்னு சொல்ல சொன்ன எல்லா பூதங்களுக்கும் நான் அபயம் கொடுப்பேன் அப்படின்னு விரதம் கொண்டுள்ளேன். ஏதத் விரதம் மமா அப்படிங்கறத சம்ரக்ஷண தீட்சிதா அப்படிங்கிற தீட்சையாக நான் வச்சிருந்திருக்கேன் அப்படின்னு அழகா எம்பெருமானுடைய வார்த்தையை சூர்ணிகையாக போட்டார். இப்படி விபீஷணன் வந்தவனுக்கு இவர் அபயம் கொடுத்தார். அபயம் கொடுத்த உடனே என்ன பண்ணினார், விபீஷண பட்டாபிஷேகம் பண்ண சொல்றார் லக்ஷ்மணனை கூட்டு. எவ்வளவு சாமர்த்தியம், எவ்வளவு தைரியம், எவ்வளவு நம்பிக்கை அவருடைய வீரத்துல அவருக்கு இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ண முடியும். இன்னும் சமுத்திரத்தை தாண்டணும், லங்கைக்கு போகணும், ராவணனை ஜெயிக்கணும், லங்கையை ஜெயிக்கணும், அதுக்கப்புறம் தான் விபீஷணனை சிம்மாசனத்துல உட்காந்து வச்சு பட்டாபிஷேகம் பண்ணலாம். ஆனா இவர் உடனே பண்றார் அந்த காரியத்தை. அப்பேற்பட்ட வீரா சத்யவிரதா அப்படிங்கிறார் இவர், தன்னுடைய வாக்குல சத்தியமாக நிற்பார். அப்பேற்பட்ட சத்யவிரதன்
ஏன்னா அவருடைய வீரத்து மேல அவருக்கு அப்பேற்பட்ட நம்பிக்கை உண்டு. மகாவீர வைபவம் சொல்றாரு இல்லையா, அதனால வீரா அப்படின்னு ஒரு சூழ்நிலை போடுறார். வீரா சத்யவிரதா அப்படின்னு கொண்டாடினார். அடுத்தது என்ன நடக்கிறதுன்னு பார்த்தா, இப்போ விபீஷண சரணாகதி ஆயிடுச்சு. சரணாகதியினுடைய மகிமை சர்வலோக சரண்யன் இவர் அப்படின்லாம் பார்த்த உடனே விபீஷணனுக்கு ரொம்ப குஷி கிளம்பிடுச்சு. சரணாகதி பண்ணினா எதையும் சாதிக்கலாம். இப்ப என்ன சாதிக்கணும் அடுத்தது, இந்த சமுத்திரத்தை தாண்டி போகணும், சமுத்திர உல்லங்கனம் பண்ணணும், அதுக்கு சமுத்திர ராஜனை சரணாகதி பண்ணலாம் அப்படின்னு யோஜனை சொல்றார் விபீஷணன். சரி யார் சொன்னாலும் கேட்கணும் அப்படின்னு வச்சிருக்காரு. இவர் தான் அனன்ய சாசனியனா இருந்தாலும் பரத்வாஜ சாசனத்தை கேட்பார், தசரதனுடைய பிரதிஜையை பூர்த்தி பண்ணுவார், தரணி சுதனான சுக்ரீவனுக்கு சரணாகதி பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். அந்த மாதிரி விபீஷணன் சொல்றத கேட்போம் அப்படின்னு கேட்கணும். கேட்ட உடனே என்னாச்சு, பிரளய சிஷிகி புருஷ விஷிக சிகா சோஷித அகூபார வாரி பூரா அப்படிங்கிறான். பிரதிஷயன பூமிகா பூஷித பயோதி புலினா அப்படின்னு முதல்ல ஒரு சூழ்நிலை சொல்றார். அழகா போய் தர்பசயனம் இருந்தாராம் சமுத்திரத்து முன்னாடி. சமுத்திரம் இருக்கு, அதுக்கு முன்னாடி இன்னொரு சமுத்திரம் சயனிச்சுண்டா போல அழகா இருக்கு. பிரதிஷயன பூமிகா பூஷித பயோதி புலினா, பிரதிஷயனம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராயோபவேசமா இருக்கக்கூடிய சயனத்தை ஒரு நாடகமாக பண்ணினாராம். ஒரு பூமிக்கை அதுல அவர் பண்றார், ஒரு ரோல் பண்றார் அந்த இடத்துல. பூமிகா பூஷித அழகா பண்ணினார் அந்த ரோலை. பயோதி புலினா கிடக்கை அழகை உடையவனே அப்படிங்கிறார். சுவாமிதான் எப்பவுமே எம்பெருமான ரட்சிச்சுட்டே இருப்பாரு. சமுத்திரராஜன சரணாகதி பண்ணினார் எம்பெருமான் அப்படிங்கறத எப்படி சொல்றார், இது ஒரு நாடகம் அப்படிங்கறத சொல்றார். பெருமை விபீஷணன் சொன்னா நான் சொன்னதை கேட்கறேன், சரணாகதி பண்றேன் அப்படின்னு அழகா ஒரு ஆக்ட் காண்பிச்சார் அப்படிங்கறத ரசிக்கிறார் சுவாமி. ஆனா சமுத்திரராஜனுக்கு அந்த ஆக்ட் எல்லாம் புரியல, என்னமோ நிஜமாவே இவர் வந்து சரணாகதி பண்ணிவிட்டார் அப்படின்னு நினைச்சுட்டு அமைதியா இருந்தாரோ இல்ல பயத்தினால் அமைதியா இருந்தாரோ ஏதோ ஒண்ணு அவர் அமைதியா இருந்துட்டார். உடனே எம்பெருமானுக்கு கோபம் வந்துடுத்து. கோபம் வந்தா என்ன ஆகும், பிரளய சிக்கி புருஷ விஷிக சிகா சோஷித அகூபார பாரி பூரா, பிரளயாக்னியை போல உடைய பாணத்தை எடுத்து பிரளய சிகி புருஷ விஷிக, பிரளயாக்னியை போல கொடியதான அம்பை கொண்டு சோஷித அகூபார வாரி பூரா, இந்த சமுத்திரத்தை நான் சோஷணம் செய்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சார். அப்படியே வால்மீகி பகவானுடைய வார்த்தை எடுத்து போடுறார், சமுத்திரம் சோஷயிஷ்யாமி சாபமானய சௌமித்ரே ஷராம்சீவ் சோபமான் அப்படிங்கிற சப்தத்தை அப்படியே எடுத்து போடுறார். இந்த இடத்துல இப்படி சொன்ன உடனே பயந்துட்டு ஒருவில்லால் ஓங்கு முன்னீராக வந்து சமுத்திரராஜன் வந்து சரணாகதி பண்ண எம்பெருமானும் அற்புதமாக சமுத்திரராஜனுக்கு அபயம் கொடுத்தார். சமுத்திரம் அணை கட்டிக்கலாம் அனுமதி கொடுக்க அணை கட்டினார்கள் இந்த வானரர்கள். ரொம்ப அழகா பிரபல அரிப்பு கலக குதுக சட்டு சட்டுல கபிக்குல பத்திரது கபிக்குல கரத்தல தூலித தகிரி நிக்கர சாதித சேது பத சீமா சீமந்தித சமுத்ரா. பிரபலமான ரிப்பு அதாவது சத்ரு அப்படின்னு தெரியும் ராவணன், இருந்தாலும் இந்த வானரர்கள்லாம் எப்படி ஆசையா சேத்து பந்தனம் பண்ணினா அப்படிங்கிறத சொல்றான். இவ்வளவு பெரிய எதிரிய சந்திக்க போறோம் அப்படின்னு பயப்படலையா அவள்லாம், ராம கைங்கரியம் பண்றோம் அப்படின்னு ஆசையா போனாளாம். கலக குதுக்க சட்டுல அந்த யுத்தத்துல ஆசையினால சட்டுல கபிக்குல ரொம்ப சஞ்சலமா இருக்கக்கூடிய இந்த வானரர்களுடைய குலமானது கரதல தூலித்த தங்களுடைய கரங்களால கைகளால பஞ்ச தூக்கிறத போல ககன கிரி நிக்கர இந்த மலைகளை தூக்கி அதனால சாதித சேதுபத சீமா சீமந்தித சமுத்ரா சேத்து நிர்மாணம் பண்ணானாம். சேத்து நிர்மாணம் பண்ணதுனால என்னாச்சு, பகுடு எடுத்தா போல ஆயிடுத்தாம் சமுத்திரம். சேத்து கட்டினா ரெண்டு கரையும் சமுத்திரம் இருக்கும் இல்லையா, சமுத்திரத்துக்கு நடுவுல ஒரு பகுடு எடுத்து அப்படி இருக்கும், அதுதான் சீமந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. சீமந்தித சமுத்ரா அப்படின்னு சொல்லுவா, சீமந்தம் அப்படிங்கிற பங்கன்ல அந்த வகுடு எடுத்து விடுவான். இதுக்கு அதுதான் தாத்பரியம். அந்த மாதிரி சீமந்தம் பண்ணா போல இந்த சமுத்திரமானது ஆயிடுத்து அப்படின்னு ஆச்சரியமா சேது பந்தனத்தை சொன்னார். வானரர்கள் ரொம்ப அழகா இந்த சேது பந்தனத்தை பண்ணினத சொல்றா. அஞ்சே நாள்ல சேது கட்டினாளாம். முதல் நாள்ல 14 யோஜனை, அடுத்தது 20 21 22 23 100 யோஜனைகள் சேது அஞ்சே நாள்ல ஆசையாசையா கட்டி முடிச்சா வானரர்கள் அப்படின்னு சொன்னார் சுவாமி. இந்த சேது பந்தனத்தோட இன்றைய தினம் பூர்த்தி பண்ணிக்கலாம். நாளைக்கு எம்பெருமான் திருவுள்ளப்படி
பட்டாபிஷேகம் ஆயிடும்னு நினைக்கிறேன். கவிதார்க்கியசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.